அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண உள்ள திருத்தலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சி மாவட்டம் அருகில் உள்ள அன்பில் எனும் சிறிய கிராமத்தில் உள்ளது. 108 வைணவ திருத்தலங்களில் 5வது திருத்தலமாகும். ராஜகோபுரம் 3 அடுக்குகளில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் தாளம்பூ. இத்திருக்கோயிலில் தீர்த்தம் மண்டுக தீர்த்தம். இத்திருத்தலத்திற்கு மங்களாசாசனம் பாடியவர் திருமலிஷியாழ்வார். இத்தலத்தின் சிறப்பு பற்றி காணலாம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல இங்கு சுவாமி தாரக விமானத்தின் கீழ் இருக்கிறார். இவ்விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பில் இருப்பது சிறப்பு. சோழ மன்னர்களால் இக்கோயில் கட்டப்பட்டது. இவ்விடத்தில் உற்சவமூர்த்தியாகிய வடிவழகிய நம்பி என்ற பெயரில் பெருமாள் எழுந்தருளியுள்ளார். தாயார் அழகியவல்லி என்றும் சுந்தரவல்லி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாக முன் மண்டபத்தில் ஆண்டாள் தனி சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள். இவள் நின்ற கோலத்தில் இருக்க உற்சவர் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். ஒரே சமயத்தில் ஆண்டாளின் 2 கோலங்களை தரிசிப்பது மிகவும் அபூர்வமாகும். இத்தலத்தின் பெருமை பற்றி நாம் காணலாம். சுதபா என்னும் மகரிஷி நீருக்குள் அடியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க துர்வாச முனிவர் வந்தார். சுதபா முனிவர் தவத்தில் இருந்ததால் துர்வாசர் வந்ததை கவனிக்கவில்லை. நீண்ட நேரம் வெளியில் காத்திருந்ததால் கோபம் கொண்ட துர்வாசர் அவரை தண்ணீரில் வாழும் தவளையாக மாறும்படி சபித்துவிட்டார். இதனால் சுதபா முனி மகரிஷிக்கு மண்டுகர், அதாவது சமஸ்கிருதத்தில் மண்டுகர் என்றால் தவளை என்று பெயர். இவ்வாறு தனக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு துர்வாசரிடமே விமோட்சணம் கேட்டார். துர்வாசர் அவரிடம், உனக்கு கிடைத்த இந்த சாபம் முற்பிறவியில் செய்த கர்மத்தால் கிடைத்ததாகும். தகுந்த காலத்தில் மகாவிஷ்ணுவின் தரிசனம் கிடைக்கப்பெற்று சாப விமோட்சணம் அடைவாய் என்றார். பின்னர் மண்டுக முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார். மகாவிஷ்ணு அவருக்கு சுந்தரராஜராக காட்சி தந்து சாப விமோட்சணம் கொடுத்தார். அவ்விடம் இந்த திருத்தலம் ஆகும். சுவாமி ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாபியில் பிரம்மாவுடன் இருக்கிறார். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி நாம் காணலாம். மாசி மாதத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடைபெறும். இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக போற்றப்படும். இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு விழாவும் இங்கே நடைபெறும். இத்திருக்கோயிலின் பிரார்த்தனைகளை பற்றி பார்க்கலாம். பித்ரு தோஷங்களை போக்கும் தலமாகவும் அன்பில் தலம் போற்றப்படுகிறது. பித்ரு தோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இந்த தலத்தில் உள்ள கொள்ளிடம் நதியில் நீராடி பெருமாளுக்கு அப்பம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழங்கினால் பித்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். திருமண தடை உள்ளவர்களும் தாயாரிடம் வேண்டிக்கொண்டால் திருமணம் நடக்கும். மீண்டும் நாம் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.